ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போக்கோலேருந்து C50 அப்படின்ற ஒரு புது ஃபோனை இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னால், இதோடைய ப்ரைஸிங் தான். இப்போ இன்ட்ரொடியூசரி ப்ரைஸாக இதுக்கு வந்து 6249 ரூபாய்க்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2GB ரேம் மற்றும் 32GB மெமரி வந்து இருக்குது. இதுக்கு அடுத்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 3GB ரேம் மற்றும் 32GB ஸ்டோரேஜோட வருது. ஸோ இந்த C50 எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது, யாராக இருக்குது, செட் ஆகும், இந்த பட்ஜெட்ல இதுல என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபுல் டீடைலையும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்துலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃபோன் தான் இருக்குது. ஸோ ஃபோனை நம்ம வந்து வெளியே எடுத்தாச்சு ஆல்ரெடி. ஸோ அதுக்கடுத்துதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சார்ஜர், அதுக்கு ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க, அது இல்லாமல் யூசர் கைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் கேஸ்லாம் எதுவும் அவங்க கொடுக்கல. சார்ஜரோட வாட்ஸ் பொறுத்தவரை 5V 2A வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ 10W சார்ஜர் வந்து இன் பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் கண்டென்ட்ன்றது இவ்வளோதான். ஃபோனை பொறுத்தவரை ஸ்டார்டிங் இந்த டிசைன் நல்ல ஒரு காம்பாக்டான ஒரு சூப்பரான டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ ரியர் சைடை பொறுத்தவரை ஒரு பிளாஸ்டிக் யூனிபாடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரேம் தனியாக, பேக் ரியர் பேனல் தனியாலாம் இல்லை, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வந்து யூனிபாடியாக இருக்குது. இந்த பிளாஸ்டிக்கில் வந்து பார்த்தோன்னா ஒரு லெதர் ஃபீலிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் ஃபீலிங் தான் அது, பட் நல்லா இருக்குது, கிரிப்பாக இருக்குது. அந்த மாதிரி லுக் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே இருக்குது. நம்ம கையில் இருக்குது வந்து ஒரு ப்ளூ கலர் வேரியன்ட். ஸோ இதோட லுக் வைஸ் சூப்பராக இருக்குது. பின்னாடி வந்து பார்த்தோன்னா ரெண்டு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கு பக்கத்திலே ஃப்ளாஷ் லைட் இருக்குது, அதுக்கிலே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 6500 பட்ஜெட்டில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்கிறது சூப்பரான ஒரு விஷயமா நான் வந்து பார்க்குறேன். ஸோ அதுக்கடுத்து இப்படி ஃப்ரண்ட் சைடில் வந்தோம் அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து 6.5 இன்ச்சில் ஒரு HD+ டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பட்ஜெட் எப்படின்னுன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அதில் ஃபுல் HD நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு HD+ டிஸ்பிளே, நல்ல பெரிய டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து வாட்டர் ட்ராப் நாச் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே கொஞ்சம் பெசல்ஸ் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக இவ்வளோ தான் என்னால் எதிர்பார்க்க முடியுது, உங்களுக்கு எப்படி அப்படின்றத கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ டிஸ்பிளே பொறுத்தவரை குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. ஸோ நம்ம யூடியூப்ல வீடியோ பார்க்கும்போதும் சரி, இல்லை நம்ம ஃபோன் யூஸ் பண்ணும்போதும் சரி, நல்லாவே இருக்குது. பிரைட்னஸோட லெவலும் வந்து பார்த்தோன்னா அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு பரவலாமல் இருக்குது, ரொம்ப பிரைட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஸோ ஓவரால் இதோட டிசைன் மற்றும் டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான டிசைன் கொடுத்துருக்காங்க. நல்ல கிரிப்பியான ஒரு பேனல் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து இருக்குது, அது மாதிரி வால்யூம் ராக்கர்ஸ் கீ, பவர் கீ எல்லாம் கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சிம் கார்ட்ஸ், ஒரு மெமரி கார்டு, டெடிக்கேட்டட் மெமரி கார்டு போடக்கூடிய ஸ்லாட் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ ரெண்டு சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக இவங்களுடைய ஃபோன்ஸில் IR சென்சர் வந்து கொடுத்துருப்போம், அதாவது இன்ஃப்ராரெட் சென்சர் வந்து டாப்பில் வந்து இருக்கும் போக்கோ ரெட்மி ஃபோன்ஸில். பட் இங்கே வந்து இன்ஃப்ராரெட் சென்சர் வந்து கொடுக்கல, காஸ்ட் கட்டிங்காக வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதிலாக வந்து ஸ்பீக்கர் கிரில்ஸ் வந்து டாப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே பாட்டமில் வந்தோம் அப்படின்னா இங்கே மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு இடையே வந்து 3.5mm ஆடியோ போர்ட் கொடுத்துருக்காங்க, அது இல்லாமல் மைக் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ்க்காக இங்கே மீடியாட்டோட 822 அப்படின்ற 2GHz ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ட்ரி லெவல் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் நீங்கள் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ நார்மலான சின்ன சின்ன கேம்ஸ் நீங்கள் விளையாடுறதுக்கு இந்த மாதிரிக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி இதோட யூஏல எந்த விதமான லேக் நமக்கு வந்து பெருசாக தெரியல. அதே நேரத்தில் நீங்கள் மல்டி டாஸ்கிங்கெலாம் இந்த ப்ராசஸர் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, அந்தளவுக்கு இது பர்ஃபார்ம் வந்து பண்ணலை. ஸோ நீங்கள் வீடியோஸ் பார்க்குறதுக்கு, சின்ன சின்ன வாட்ஸ்அப்பில் மெசேஜை செக் பண்ணுறதுக்கு, அனுப்புறதுக்கு, அது மாதிரி சோசியல் மீடியா சின்ன சின்ன யூஸ் பண்ணுறதுக்கு, ஸோ ஒரு நேரத்தில் ஒரு டாஸ்க் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு இந்த ப்ராசஸிங் ஸ்பீடு வந்து ஒத்து வரும். அதே நேரத்தில் நீங்கள் நல்ல ப்ராசஸிங் ஸ்பீடை இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்க்காதீங்க, எதிர்பார்க்கவும் முடியாது. கேமராவில் வரும்போது ரியர் சைடில் ரெண்டு கேமரா வந்து இருந்தது. ஸோ மெயின் கேமரா வந்து பார்த்தோன்னா 8MP கேமராவும், இன்னொன்று வந்து டெப்த் சென்சிங் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு கேமரா நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ ஒரு 8MP கேமரா இருக்குது. ஸோ இதில் எடுக்கப்படுற பிக்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு எபோவ் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம லோ லைட்டில் எடுக்கிற பிக்சர்ஸ்லாம் அந்தளவுக்கு சுத்தமாக சரி கிடையாது. அது மாதிரி ஃப்ரண்ட் கேமரா வரும்போது பார்த்தீங்கன்னா 5MP ஒரு ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க, அதோட பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு பரவலாமல் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கேமராவில் வந்து ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த பட்ஜெட்டில் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ ஓரளவுக்கு வந்து ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்க சாஃப்ட்வேர் இந்த ஃபோனோட கொஞ்சம் ஹைலைட்டான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதில் வந்து ஆண்ட்ராய்டு கோ எடிஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு OS-க்கு அப்படியே பக்கத்தில் தான் வந்து இருக்குது. இருந்தாலும் இவங்க சின்ன சின்ன விஷயங்களை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்துன்னா அந்த டயலர் வந்து பார்த்தோன்னா MIUI டயலர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் இருக்கிற நல்ல விஷயம் என்னன்னா அதில் வந்து கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஆட்டோ கால் ரெக்கார்டிங் எல்லாமே நீங்கள் வந்து எனேபிள் வந்து பண்ணிக்கலாம். அந்த ரெக்கார்டிங் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறது அந்த மாதிரி பிரச்சனைலாம் இந்த டயலரில் வந்து கிடையாது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் வந்து MIUI-யோட அந்த விஷயங்கள்லாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ UI-யை பொறுத்தவரை யூஸ் பண்ணுறதுக்கு லாகியாக அப்படிலாம் கிடையாது, ஆனால் மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது கொஞ்சம் வந்து லாகியாக வந்து இருக்குது. ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நமக்கு பார்த்தா
தான் வந்து தெரியும். அடுத்ததாக இந்த ஃபோனில் கொடுத்துருக்க 5000 mAh பேட்டரி. ஸோ இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹியூஜான பேட்டரி. ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்த ப்ராசருக்கு வந்து பார்த்தோன்னா 2 நாளைக்கு நமக்கு சார்ஜ் கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறதுக்காக ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 10 W சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 0 to 100 சார்ஜ் பண்ணுறதுக்கு 2 மணி நேரத்துக்கு மேலேயே வந்து எடுத்துக்கும். ஸோ இந்த சார்ஜர் இதுக்கு போதுமானது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட வேரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2GB 32GB வந்து 6249 ரூபாய்க்கு அதாவது இன்ட்ரோடியூஸ் ஒரு ஆஃபராக வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி 3GB 32GB வேரியன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6999 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இன்ட்ரோடியூஸ் டைமில் மட்டும்தான், அதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ இந்த ஃபோன் யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்க, அது மாதிரி ஃபோனை பெருசாக யூஸ் பண்ண மாட்டேங்க, நான் கால் வரும் அட்டன் பண்ணுவேன், சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் பண்ணுவேன், அதே நேரத்தில் எனக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்கணும், அந்த மாதிரி விரும்புகிறவங்களுக்கு தாராளமாக இந்த ஃபோன் வந்து செட் ஆகும். அதே நேரத்தில் எனக்கு மல்டி டாஸ்கிங் நான் பண்ணணும், நிறையா கேம்ஸ்லாம் நான் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு இந்த ஃபோன் சுத்தமாக செட்டாகவே செட் ஆகாது. அதனால் பேசிக்காக ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர்லாம் கொடுக்காம தான் இந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பட்ஜெட்டில். பட் இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்கள மாதிரி நிறைய பிராண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோடய ரிலீஸ் பண்ணதுனால இவங்களும் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இதெல்லாம் கொடுத்து வந்து பண்ணுறாங்க. பட் இந்த ப்ராசஸர் அப்படின்றது ரொம்ப ஒரு என்ட்ரி லெவல் ப்ராசஸர் தான். யாருக்கு வந்து பேசிக்கான நீட் இருக்குதோ அவங்களுக்கு பட்ஜெட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கிற பட்ஜெட்டில் தாராளமாக இந்த ஃபோனுக்கு நீங்கள் வந்து மூவ் ஆகலாம். ஸோ இந்த ஃபோன் பற்றி தானே நம்முடைய விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு வந்து லைக் கொடுங்க. அது மாதிரி இந்த ஃபோனில் வேறு ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்தாலும் இது வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, அதையும் நான் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ மீட்டர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.